வணக்கம். நுண்ணறிவினா தரம் ஐந்து புலமை பிரிச்சைக்குரியது. வினாக்கு செல்வோம். சதுர வடிவமான காணியொன்றின் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது ஐந்து தூண்கள் உள்ளன. அக்காணியை சுற்றி வர எத்தனை தூண்கள் இருக்கும்? அப்ப இந்த கேள்வியில பாருங்க, முதலாவது விடை பாருங்க, கேள்விக்குரிய முதலாவது விடை 20, இரண்டாவது விடை 16, மூன்றாவது விடை 12. அப்ப ஒரு சதுர வடிவ காணி ஒன்று ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க ஐந்து தூண்கள் தென்படுதான். அப்ப ஐந்து தூண்கள் தென்படுதுன்றா மொத்தமா எத்தனை தூண்கள் என்று கேட்டிருக்கு. நான் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கக்குள்ள ஐந்து தூண் தென்படுதுன்னு சொல்லக்குள்ள மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? ஒரு சதுர வடிவ காணிக்கு ஐந்து பக்கமா நான்கு பக்கமா? நான்கு பக்கம் இருக்கும். அந்த நான்கு பக்கமும் சமனாக இருக்குமே என்று சொன்னா சதுர வடிவ காணிய, அதால நான்கு பக்கமும் சமனாக காணப்படும். அதால் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்க ஐந்துண்ட நாலு பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டி வரும். நாலு பக்கம் நாலு பக்கம் இருக்குல்ல, எனவே ஐநான்கு 20. ஐநான்கு 20. அப்ப ஐந்த நான் ஒரு பக்கத்திலிருந்து பாக்குற தொகையை நாலால், நாலு பக்கம் இல்ல நாலால பெருக்கணும், ஐநான்கு 20. அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த 20 இருந்து நாங்கள் நாள கழிக்க வேணும். இதேன் காரணம்னு சொன்னா ஒரு பக்கத்திலிருந்து பாக்க ஒரு தூண் கூடுதலாக காணப்படுமே என்று சொன்னா, இந்த மூளையில உள்ள தூண் பொது தூண், இரு பக்கங்களுக்கும் பொதுவாக அமையும். ஒரு டயல் வடிவில் இருக்கிற இரு பக்கங்களுக்கும் பொதுவாக அமைகிறால நாலு மூலையிலிருந்தும் ஒவ்வொரு தூண் குறைக்கப்படும். எனவே 20 நாளை கழிச்சோம்னா 16 முடி. அப்ப செய்யறத பாருங்க, மொத்த தூணத்தினை ஒரு பக்கத்திலிருந்து வகைக்கு 5, அதை நாங்கள் நாலால பெருக்கணும்னா சதுர வடிவ காணி நாலு பக்கம், நாலால பெருக்கணும்னா 5 4 20. அப்புறம் வந்த விட 20 எத்தனை கழிக்கணும்? அந்த பொதுவான மூலையில உள்ள ஒவ்வொரு தூணையும் கழிக்க வேணும். அப்போ எத்தனை மூளை இருக்கும்? சதுரவடைய நாலு மூளை. அப்ப 20 நாளை கழிச்ச உடனே 16. என்ன விடையாக அமைவது? 16 விடையாக அமையும். அடுத்த வேலை செல்வோம். ஒரு வீதியில் இரு மின்கம்பங்களுக்கிடையில் உள்ள கொடிகள் எத்தனை இருக்காம்? ஒரு வீதியில இரு மின்கம்பங்களுக்கிடையில் 3 கொடிகள் வீதம் தொங்க விடப்பட்டுள்ளன. அவ்வீதியில் உள்ள 8 மின்கம்பங்களுக்கிடையே எத்தனை கொடிகள் காணப்படும்? ஒரு வீதியில இரு கம்பங்களுக்கிடையில தான் இடைவெளியே, இரண்டு கம்பங்களுக்கிடையே தான் இடைவெளி. எனவே இரண்டு கம்பங்களுக்கிடையே, இரு கம்பங்களுக்கிடையே 3 கொடி என்ற 8 மின்கம்பங்கள் இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணுமெண்டா? முதலாவது கட்டமாக என்ன செய்யணுமெண்டா? 8 ஒன்றா கழிக்கணுமே என்று சொன்னா 8 கம்பம் என்று சொன்னா எத்தனை இடைவெளி வரும்? 7 இடைவெளி வரும். 8 ஒண்ணு கழிக்கணும், 7 இடைவெளி பேர். அது நேர்கோடா இருக்கிற காரணத்தால் 7. வட்ட வடிவம் என்று சொன்னா 8 கம்பம் இருந்தா 8 இடைவெளி இருக்கும். அதை நான் வட்ட வடிவ கேள்வியில பார்ப்போம். அப்ப என்ன செய்யணும்னா, நேரதான வீதியிலான இருக்குது, நேர இருக்கிற காரணம் 8 மின்கம்பங்கள் என்று சொன்னேன். 8 மின்கம்பங்கள் என்ற எத்தனை இடைவெளி? 7 இடைவெளி இருக்கும். அப்ப நான் 8 ஒண்ணு கழிச்சமெண்டா 7. அடுத்த வட்டம் என்ன செய்யணும்னா, இந்த 7 நாங்க 3 பெருக்கணும் என்ற இரு கம்பங்களுக்கு இடைவெளியில் எத்தனை தூண் இருந்ததான் கொடிகள்? 3 கொடிகள் காணப்பட்டது. 3 கொடிகள் காணப்பட்டது. எனவே நாங்கள் 7 3 21 ரெண்டாவதாக செய்வோம். அப்ப சுருக்கமா சொல்றோம் பாருங்க, ஒரு வீதியில இரு கம்பங்களுக்கு இடையே 3 கொடி என்ற இடைவெளியில 3 கொடி இருக்கு. 8 கம்பம் என்று சொன்ன இடைவெளி எத்தனை? 7. அதுக்கு என்ன சொல்ற? 8 ஒன்ற கழிக்கணும், 7. பிறகு 7 இடைவெளி என்று சொன்ன, ஒரு இடைவெளியில 3 21. என விடையாக அமையும்? 21 அமையும். அதனாவது விடை? 3 விடையாக அமையும். அடுத்த கேள்விக்கு செல்வோம். 3 கேள்விக்கு, 1 தொடக்கம் 25 வரையுள்ள எண்களில் அடுத்தடுத்துள்ள இரு எண்களை கூட்டும் போது, 1 தொடக்கம் 25 வரையுள்ள எண்களில் அடுத்தடுத்து இரு எண்களை கூட்டும் போது வருவது என்னென்று, முதலாவது ஒரு சதுர எண் கிடைக்குமா, இரண்டாவது ஒரு ஒற்றை எண் கிடைக்குமா, மூன்றாவது ஒரு இரட்டை எண் கிடைக்குமா? அப்ப நாங்கள் அடுத்தடுத்த 1 தொடக்கம் சொன்னா 1 பெறும், 1 என்ன செய்யணும்? அடுத்த எண் என்ன? 2 கூட்டினா 3.
அப்புறம் இரண்டோட அர்த்தம் என்னென்ன மூன்று, அப்போ இரண்டு மூன்று அஞ்சு, அதான் மூன்றோட அர்த்தம் என்னென்ன நாலு, நாலு மூன்று ஏழு, அதோட நாலோட அர்த்தம் என்னென்ன அஞ்சு, நாலும் அஞ்சும் ஒன்பது. அப்போ இப்படியே கூட்டி கொண்டு வருவோம். எல்லாம் என்ன விட வருவது, ஒற்றை எண்ணாக வருகின்றது. என ஒற்றை எண்ணத்தினாக உள்ளது, இரண்டாவது படியாக உள்ளது ஒற்றை எண்ண விரவல். அடுத்த வேலைக்கு போவோம். ஒரு கூட்டு தரப்பட்டிருக்கு. ஐந்து நண்பர்கள் தம்மிடமுள்ள பணத்தை சமனாக பங்கிட்டு ஒன்று ரூபா நாற்பது வீதம் ஐந்து தோடம்பழங்களையும், ஒன்று ரூபா நாற்பத்தைந்து வீதம் நாலு அன்னாசி பழங்களையும் வாங்கினர். தோடம்பழங்களையும் அன்னாசி பழங்களையும் வாங்க செலவிட்ட பணம் அவ்வளோ ஒன்று உண்டு. அப்ப என்னன்னு சொன்னா, நாற்பது ரூபாய் வீதம் ஆறு தோடம்பழம். முதல் நாள் அதை காணும், நாற்பத்தி நாலு பேருக்கு ஆறாறு பேருக்கு போகணும், இருநூற்றி நாற்பது ரூபா முடியுது. ஏன் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு நான்கு இருபத்தி நாலு, அப்ப இருநூற்றி நாற்பது முடியுது. அடுத்த கட்டம் என்னவே, நாற்பத்தைந்து வீதம் அன்னாசி பழம் நாலு, அன்னாசி பழம் நாலு, அப்ப அதே நாங்கள் பெருக்கணும், ஐநான்கு இருபது, நன்னாங்கு பதினாறு, அந்த இருபது ரெண்டையும் குண்டம் வேண்டாம் பதினெட்டு வரும். அப்ப அவன் அன்னாசி பழத்தை செலவழிச்சது நூற்றி எண்பது, அதே போல தோடம்பழத்தை செலவழித்தது நூற்றி நாலு, இரண்டையும் குண்டம் வேண்டாம், அவன் அன்னாசி பழத்துக்கும் தோடம்பழத்துக்கும் செலவழித்த வனம் பெறும். ஏன்னா இருநூற்றி நாற்பதை நூற்றி எண்பதையும் கூட்ட வேணும், பூஜ்ஜியம் 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 எட்டு நாலும் பன்னிரெண்டு, ரெண்டு எழுதி ஒரு மீதி, ரெண்டு மூன்று மூன்று, மூன்று ரெண்டாம் கூட்டம் வேண்டாம் நாலு, அப்போ இருநூற்றி நாற்பது அவை செலவிட்ட மொத்த பணமாக அவர் எத்தனை ஐந்து நண்பர்களும் செலவிட்டது. ஏன் அன்னாசி பழத்தையும் தோடம்பழத்தையும் செலவிட்டது இருநூற்றி நாற்பதாக அமையும். அப்போ இப்படி எத்தனை உள்ள இருநூற்றி நாற்பது ரெண்டாவது விட. இதில் இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஒரு நண்பர் எவ்வளோ விட்டது என்று சொன்னால் நாங்கள் அதை காண்றதுக்கு அப்படி வேணும், மொத்தமாக எவ்வளவு செலவழிச்சிக்கிறோம் தோடம்பழத்தான் இருநூற்றி நானூற்றி இருபது செலவழிச்சிக்கணும், நானூற்றி இருபது செலவழிச்சிருக்கணும். அப்போ நானூற்றி இருபது நாங்கள் எத்தனை பிரிக்கணும், ஆறால் பிரிக்க வேணுமா ஐந்தால் பிரிக்க வேணுமா, ஐந்தால். ஏன் ஐந்து நண்பர்கள் இல்லை, அப்போ இருநூறு நானூற்றி இருபது நாங்கள் ஐந்தால் என்ன செய்யணும், பிரித்த வேண்டாம் ஒரு ஆள் எவ்வளவு செலவிட்டேன். அவ்வாறான கேள்வி வந்தால் நீங்கள் அதை செய்ய வேண்டும். இத்துடன் இந்த நுண்ணறிவினால் நிறைவேறுகின்றது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்தித்துக் கொள்வேன். நீங்கள் இந்த இது சம்பந்தமான விளக்கத்தை இல்லை கமெண்ட் பண்ணுங்க, வேறு கேள்விகள் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது என்ன கமெண்ட் பண்ணுவதன் ஊடாக நாங்கள் அதனை விளங்கப்படுத்த முடியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு கட்டாயம் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்போதான் மேனியமானவர்களும் கல்வியில் மேன்மையுடைய உதவும். நன்றி, வணக்கம்.